அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. இறந்து போன மனிதர்களுக்கு காது கேட்குமா? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சிலர் யோசிக்கலாம். இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹுவை தொழுவதை விட சமாதிகளுக்கு சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வழிமுறை என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் தர்கா வழிபாடு பெருகியிருப்பதை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக இன்று பண்டிகையாயிற்றே, தர்காவுக்கு சென்று வந்தீர்களா என்று கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். எது தர்கா, எது மஸ்ஜித், எங்கு சென்று வணக்க வழிபாடுகளை இஸ்லாமியர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்று மத மக்கள் புரியாத நிலையில் இஸ்லாமியர்களுடைய சூழல் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது, இறந்து போன மனிதர்களுடைய சமாதிகளுக்கு அருகில் சென்று பிரார்த்தனை செய்வது, இறந்த ஆவியோடு பேசுகிறோம் என்று சொல்லுவது, இறந்து போன மனிதர்களிடம் தனக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுமாறு வேண்டிக் கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகளில் பெரும்பாலான முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார்களே. ஒருவேளை இறந்தவர்களுக்கு காது கேட்குமோ என்ற எண்ணத்திலேயே இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அன்பிற்குரியவர்களே, இதற்கான பதிலை நாம் இஸ்லாத்தின் பார்வையில் தேடும் பொழுது திருக்குரானுடைய 27வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக பதிலளிக்கிறான். இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போன மனிதர்களை உம்மால் ஒருபோதும் செவியேற்க செய்ய முடியாது என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை உறுதியாக சொன்ன பிறகு, இல்லை நாங்கள் முயற்சி செய்கிறோம், எங்களால் முடியும் என்றெல்லாம் ஒருவர் சொல்லுவாரேயானால் அவர் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார் என்பதே பொருள். எனவே இந்த கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், இறந்து போன மனிதர்களை ஒருபோதும் செவியேற்க செய்ய முடியாது என்பதுதான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.